இதுவரைக்கும் இப்படி செய்யலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, இப்படி ஒரு டேஸ்ட்டில் இதுவரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. பீட்ரூட் பொரியல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் பெண்கள் அதிகமாக சாப்பிடணும். ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு இது ஒன்று நம்ம வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டு வந்தாலே போதும். வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல், வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரே ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவு இருந்துச்சு. இதை வந்து அப்படியே தோள்களை நீக்கிட்டு அதை நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் வந்து இதை கட் பண்ணிவிட்டு செய்வாங்க, கட் பண்ணிவிட்டு கழுவுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. பிடிக்காத குழந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கேரட் துருவுறதுல நல்லா பெருசாக இருக்கும்ல, அதில் வந்து இது எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கும்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி துருவினதுக்கப்புறம் இதை நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா இதிலேருந்து ஜூஸ் வரும், அதை நல்லா நம்ம வெறும் வயிற்றுலையே குடிச்சிடலாம். உடம்புக்கும் நல்லது, நல்லா கலராகவும் வருவீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் துருவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3-4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து அது கூடவே கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் கூட குறைச்சி உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. அளவுக்கு அதிகமாக நம்ம ஆயில் விட வேண்டாம், அதே நேரத்தில் தண்ணியும் கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டை வந்து இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா சிம்மில் வச்சிடணும். கண்டிப்பாக ஹையில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு பீட்ரூட் வேகவே வேகாது. அதே நேரத்தில் சிம்மில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேயே நமக்கு நல்லா வெந்து வதங்கி வரணும். அதனால் அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் நல்லா சின்ன அடுப்பாக இருந்தால் சிம்மில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கலர் கலந்து விடுங்க. கெட்டி கெட்டிகள் இல்லாமல் அதை அப்பப்போ நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டு நீங்கள் கலந்து விடணும். அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதே நேரத்தில் கீழே இருக்கிறது மேலே வந்து எல்லாமே நல்லா வதங்கி வரும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு கலருக்கும் நமக்கு தெரியாது. இது கூட நான் வந்து கரம் மசாலா, அதாவது குழம்பு மிளகாய் தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதை எல்லாத்தையும் ஒரு 3 தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்க வந்து சும்மாவே சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கெல்லாம் வந்து இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செஞ்ச இந்த பீட்ரூட் பொரியலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்கள் செய்து கொடுக்கணும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து சூப்பராக நமக்கு பீட்ரூட் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.